முடியாது. கிழிஞ்ச சட்டையை தச்சு போட்டா என்ன? இல்லப்பா, ஒரு ட்ரெஸ் எடுக்கிற சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, வேற ட்ரெஸ் வேணும். வேற கம்மி விலையிலே எடுத்து மிச்சம் இருந்தா கூட நான் கொடுத்துறேன். ஒரு 400 ரூபா மட்டும் கொடுங்க. நாங்களே புதுசு எடுக்கிறது இல்ல, இருக்கிற சட்டையை போடுங்க போதும். சும்மா இருக்கும் பார்த்து கொடுப்பா. இல்லாட்டி அவன்கிட்ட கேட்டு, வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு கொடுமா. அவசியம் வேணும், சட்டையே இல்ல எனக்கு. இந்த ஒரு சட்டை தான் இருக்கு, மாத்து சட்டை இல்ல. பிளீஸ் தாத்தா, என்னோட உண்டி இல்ல, வேணா 300 ரூபா இருக்கு, அதை தரவா? இல்லம்மா, நீ சின்ன குழந்தை, நீ சேர்த்து வச்சு போன வேணாம். தரட்டும், நான் அம்மா கிட்டே கேட்டு பாக்குறேன், கொடுப்பாங்க. மனுஷன் வரல, அவ்வளவுதான். மேஜிக்கல் பொருளா? ஒண்ணும் இல்லையே. ஆமாடா, எங்க டாடி வந்து மிந்தி என்கிட்ட ஒரு விநாயகர் சிலையை கொடுத்து, இது ரொம்ப நாள் அவர் முடியாதப்ப சொன்னாரு, இதை நீ வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னை இப்ப கடந்த காலத்துக்கே கூட்டிட்டு போகும் அப்படின்னு சொன்னாரு. நான் அது ஒன்றும் எனக்கு அவர் ஏதோ இப்போ உட முடியாமல் வளர்றாருன்னு நினச்சேன், அது அப்படியே இருக்கு. இந்த இயற்கையை பார்த்து எடுத்துறேன் நான், உன்னை கூட பாருத. அப்புறம் நான் உன்னை சொல்லாமையே நானும் ஏதாவது மறைச்சிட போகிறேன். இதை வர்றேன், இதை எடுத்துறேன். இந்த பத்தியா, இதுதான் எங்க டாடி கொடுத்தது. ஆனா நான் இத நம்பவே இல்ல. இப்ப நீ கேட்கவும் எனக்கு ஞாபகம் வருது. தாத்தா, இந்த சிலை தெரியலமா? நான் செக் பண்ணவே இல்ல. அவரு ஏதோ வயசான அதுல வளர்றாரு நினைச்சு நான் அத பத்தியே ஒண்ணு செஞ்சுக்கல. இதுக்கு மேல எனக்கு இந்த மேஜிக்கலும் வேணாம். இந்த நீ பத்திரமா வச்சுக்க, பிடிச்சு கொண்டு போய் பூஜை ரூம்ல கூட்டி வச்சுக்க, சாமியை கும்பிட்டு வா, பத்திரமா வச்சுக்கணும். இது பழம் நடிக்குதோ இல்லையோ நீ பத்திரமா வச்சுக்க, கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு பார்ப்போம். சாமி கடவுளே, நம்ம வயசுல எவ்வளவுதான் இருந்தோம், பிள்ளைங்க கல்யாணத்து பண்ணி வச்சு எவ்வளவு செலவு பண்ணி செஞ்சு எவ்வளவுதான் செலவு பண்ணோம், பார்த்தோம் வச்சோம், எவ்வளவு அப்பெல்லாம் எவ்வளவு ட்ரெஸ்ஸுகள் இருக்கும். இப்போ ஒரு சட்டாக்கி 2 ரூபாய்க்கு இந்த கெஞ்சும் கெஞ்சினாலும் ஒன்றும் வேலையாக மாட்டேங்குதே. நான் இவர் போகிற பட்டன்லாம் இல்லாமல் ஒரு இதை போட்டுக்கிட்டு தெரியுறேன், மாற்று சட்டை கேட்டால் இல்லைங்கிறாங்களே. நான் என்ன செய்யட்டேன் கடவுளே, யார்கிட்ட போய் கேட்பேன்? யார் இருக்கீங்களா? யார் பாரு, நீ யாரு? நான் வந்து பரமசிவம் உங்க பையன். நான் மணியண்டாங்கியா இருக்கேன். நீங்கள் நல்லா? அப்படியா? எங்கள் அப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு 400 ரூபா கடை வாங்கியிருந்தாங்கன்னா இதை கொடுத்துட சொன்னாங்க. ஆமாம். என்ன யார்? என்னங்க தெரியலையே. சரியாட்டி பரவாயில்லைங்கய்யா, கொடுக்கணும், எங்கள் கடன் தானே. நான் வரேங்கய்யா. சரிப்பா, எனக்கு ரொம்ப அவசரம். சரி, ரொம்ப நன்றி சொல்லி வரேங்கய்யா. சரிப்பா. எனக்கு அதிசயமா இருக்கு, கடவுள் கொடுத்த மாதிரி. எப்பா எப்படியோ ஒரு சட்டையை வாங்கிடுவேன், நல்லா இருக்கட்டும். அவங்க கிடைச்சிருச்சுமா? சொல்லாதீங்க, நான் தான் எதிர்காலத்துக்கு போய் தாத்தா கதை உதவி செஞ்சேன். பாவம், அவர் தான் சந்தோஷப்படுறாரு. நீங்களும் இந்த மாதிரி முழு எழுத்துக்கள்லாம் உதவி செய்யுங்க. உங்க அப்பா அம்மாவை முழு எழுத்துல சேர்க்காதீங்க.